நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா முடியை வந்து சின்ன வயசுலேயே கொட்டிடுது. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நேச்சுரலாகவே திங்க் பண்ணி பார்க்கும்பொழுது நம்ம கரெக்டான ஃபுட்டு எடுத்துக்கிறது இல்லை, ஒன்று. ரெண்டாவது வந்து நம்ம கரெக்டான டைமுக்கு கரெக்டான இன்னும் ரெஸ்ட் எடுக்கிறது கிடையாது, நம்ம வந்து கரெக்டான டைமுக்கு தூங்குறது கிடையாது. ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஐடி பீப்புள்ஸ் நிறைய பேர் வந்து பிபிஓக்கு போகிறாங்க, ஷிஃப்ட்டு ரொட்டேஷன் ஷிஃப்ட் ஆகி மாறி மாறி போகிறதுனால இதனால் கூட முடி கொட்டுறது அதிகமாக இருக்குது. மூணாவது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம கரெக்டான அந்த ஃபுட்டே கரெக்டாக எடுத்துக்கிறது இல்லை, கரெக்டான டைமுக்கு சாப்பிட்றது கிடையாது. ஏன்னா நம்ம ஒர்க்கை அப்படி போயிட்டுருக்கு. ஸோ அதனால் ஸோ நம்ம வந்து ஒரு சிம்பிளான ஒரு வழி சொல்கிறேன் நான். இதை கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு 1 week ஆர் 2 weeks நமக்கு முடி கொடுறது வந்து ஸ்டாப் ஆகும். ஏன்னா இதை நிறைய பேர் யூஸ் பண்ணிவிட்டு நமக்கு ஃபீட்பேக்கும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, சரிங்களா. இதுக்கு தேவையான பொருட்கள் வெரி சிம்பிளுங்க. நம்ம வீட்டில் கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் என்னென்னா வெந்தயம், சரிங்களா. இந்த வெந்தயத்தை எடுத்துக்கோங்க, வெந்தயம் கொஞ்சம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த தேங்காயை நல்லா அரைச்சி அதில் கிடைக்கும் பாருங்கள் இந்த பாலை எடுத்துக்கோங்க, சரிங்களா. மூணாவது வந்து பார்த்திங்கன்னா நெல்லிக்காய். இது மூணு போதுங்க. இது மூணுத்தையும் கட் பண்ணி வச்சுட்டு நல்லா மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி அதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா,